Taste the Daily. கனகராஜ், ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை தூட்டு காட்டுறார். நீங்கள் வேர்ல்ட் பேங்க்குக்காக விடக்கூடிய செயல்கள் தான் மாணவர்கள் மத்தியிலும் சமூகத்திலையும் ஜாதிய பிரச்சனையாக உருவெடுக்குது, அதை நீங்கள் ஏன் களைய மாட்டேன்றீங்க? இல்லை, சி, தட் இஸ் நான் இப்போ சொல்லணுன்னா, கான்ஸ்டியூஷனில் ரைட் டு, இப்போ எஜுகேஷன் வந்து ஒரு படிக்கிறதுக்கு ரிசர்வேஷன் கேட்குறோம், அது வந்து அரசியல் சாசன சட்டத்தில் பிரிவு 15 வருது. இப்போ அதே போல் பதவி உயர்வுகள் கேட்கும்போது அரசியல் சாசன சட்ட பிரிவு 16 சொல்லுது. ஸோ கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். அதனால் இல்லை, ஜாதிகள் வந்து இல்லை, ஏன் வருதுன்னா பள்ளிகளும் சமத்துவம் சகோதரம் இதுதான் பேசிக் கான்ஸ்டியூஷன் வரங்க. ஆனால் இருங்க, ஆனால் ஏன் நாங்குநேரியில் மோதல் நடக்குது, நெல்லையில் தொடர்ச்சியாக மாணவர்கள் அதை தான் சொல்ல வரேன். அதாவது ஜாதிகள் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜாபுக்காகவும் எஜுகேஷனுக்காகவும் சர்டிஃபிகேட்ஸில் அதை சர்டிஃபைட் பண்ணி வாங்குகிறோம், அதனால் பயனடைகிறோம். பயனடையும் போது அதை பயன்படுத்துபவர்கள் சம்டைம்ஸ் வந்து உள்நோக்கத்துடன் சில நேரத்தில் தவறாக இல்லை, ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா வேணாமா, இடஒதுக்கீடு வேணுமா வேணாமான்றது டாபிக் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஏன் இவ்வளவு சாதிய மோதல்கள் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கணும்? இல்லைங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக பார்க்கணும்னா இன் ஜென்ரல் பேசுகிறேன். சி, ஆல் ஓவர் இந்தியா ஒரு கம்பாரிசன் வச்சுக்கலாம். கடந்த அதிமுகவினுடைய 10 திமுகவினுடைய இந்த 3 அதிமுகவினுடைய 10 தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஜாதி பிரச்சனை நடந்துச்சு சொல்ல முடியுமா? அப்போ மாணவரை எரிக்கிறது, அதை விட ஜாதியை விட கொண்டுறது இல்லையா? ஹேமலதா யாரு, காயத்ரி யாரு? 2000 பஸ் எரிப்பு வழக்குல மாணவிகள் இறந்தார்களே, அதை யாரு? இல்ல, அதை யாரு? மாணவிகள் திமுக ஆட்சிக்கு வருது, அந்த ஒரு வருஷம் கொரோனா அதிகமா இருக்குது, 2022-23 இப்ப 24 ஏறக்குறைய ஒரு 3 இந்த 3 வேங்க வயல் பாக்குறோம், விழுப்புரம் மேல்பாதி பாக்குறோம், தீவெட்டிப்பட்டி பார்க்குறோம், நாங்குநேரியில் மாணவர்கள் மீதான தாக்குதல் நடக்குது. அவர் சொல்கிற மாதிரி புதுக்கோட்டையில் ஒரு பாடகர், பிரபலமான பாடகர், அவர் மேலேயே பட்டியலின சாதின்னு சொல்லிட்டு அடி தாக்குறாங்க. எவ்வளவு சம்பவங்கள் நம்மளால் பட்டியலிட முடியுது? இல்லைங்க, நான் கூட பட்டியல் கொடுக்க முடியும், கொடுங்க. நான் இப்போ அதை இருங்க, ஜாதி கலவரங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வருகின்றது, அது இப்போ மாணவர் பருவ நான் கேட்குறேன் கம்பாரிசன் இருங்க வர. கடந்த 10 அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் இல்லை, நீங்கள் கம்பேரிசனுக்கு நாங்கள் போக விரும்பலைங்க, இதை ஒழிக்கணும். அதை பற்றி சஜஷன் கேட்டால் நம்ம அதை ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை, இதை தான் விஷயம், இங்கே ஒழிக்கணும். இல்லை இல்லை, இருங்க, அதை பற்றி ஜாதியை ஒழிக்கணுன்றது ஒரு பிராட் டாபிக். நீங்க ஒரே ஒரு அழிய சந்தேகம், இல்லை இல்லை, இந்த நிகழ்ச்சியை கலகரேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப சாதாரண சாமானிய மக்களுக்கான சந்தேகம், கடந்த அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் 10 கள்ளச்சாராய மரணங்களே இல்லை, இப்போ திடீர்னு கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது. கடந்த 10 நடந்துச்சு ஏங்க? கடந்த 10 நடந்துச்சா ஏங்க? இல்ல, நான் இப்ப அதெல்லாம் சொன்ன, இப்ப அரசியல் சொல்லுங்க ஏங்க, இப்ப கள்ளச்சாராய விவாதமா பேசுறீங்க. இல்ல, கள்ளச்சாராய கள்ளச்சாராய மரணமும் நடக்குது, ஜாதிய மோதலும் நடக்குது. அதை பத்தி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் நான் இப்ப சொல்ல வரதெல்லாம் என்னுடைய திங்கிங் என்னன்னா, ஜாதிய மோதல்கள் களையப்பட வேண்டும், இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எல்லா ஆட்சியிலும் என்னை பொறுத்தவரையிலும் பள்ளிகளிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, கிராமங்களிலும் சரி, எப்போதுமே ஜாதி மோதலை, திருவிழாக்களிலும் சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா திருவிழாக்களையும் ஜாதி சண்டை வருது. இதே திருவிழாக்கள் எல்லா காலத்திலும் நடந்துச்சு இல்ல, அதிமுக காலத்திலயும் தான் திருவிழாக்கள் நடக்குது, அது எப்படி திமுகவுடைய காலங்களில் சார்? நான் இப்போ திமுக அதிமுகன்னு பிரிச்சு பேச வேண்டாம் சார், அது விடுவோம். நீங்க வேணா அரசியல் பேசிக்கங்க. நான் இப்ப பேசுறது வந்து குறிப்பா இது போல என்ன டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஜாதி சண்டைகள் பள்ளிகளில் வருது, இதை களையறதுக்கு
இன்னைக்கு இப்ப சார் சமூக நீதி பேசும் ஸ்டாலினுடைய ஆட்சி இருங்கங்க சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவருடைய சஜஷன் வைக்கிறார் சில சஜஷன்ஸ் எல்லாம் பள்ளிகளில் இது போல் நடக்கக்கூடாது இனிமேலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இப்போ மணிகண்டன் அவர்களிடமும் நாம் இப்போ கேட்டோமே ஏன்னா இது போல் நடக்கக்கூடாததற்கு நடக்காமல் இருப்பதற்கு தவிர்ப்பதற்கு இப்போ ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இன்றைக்கு திமுக நாளைக்கு அதிமுக நாளை காங்கிரஸ் அப்படியெல்லாம் இல்லை அனுமதியோட நம்ம இல்லை சஜஷன் உங்களுடைய அனுமதியோட நாட்டு மக்களுக்கு உங்க அனுமதி எடுத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் நீங்க எப்படி பண்றீங்கன்னு எனக்கு கடந்த வாரம் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் பேசுகிறாரு ப சிதம்பரத்துக்கு பின்னாடி தான் நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அதில் அவர் என்ன சொல்கிறாரு கலிய பெருமாள் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அவருடைய இளைய பெருமாள் புத்தகத்தை காமிச்சு ஜாதிய பிரச்சனைக்கான தீர்வுகளை இவர் முன் வச்சாரு அவரை பத்தி நாம பேசணும்னு சொல்லி பேசிட்டு இங்க வந்து திமுக செய்யக்கூடிய ஜாதிய ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வக்காலத்து வாங்குறதுன்றது சரியான பார்வையா இல்லைங்க அவரு நீங்க தவறா பேசுறீங்க அவரு வக்காலத்து வாங்கவே இல்லை நான் ஒரே ஒரு நீங்க வாங்குறீங்க இப்போ யாரு நானா ஆமா தவறுங்க நான் இன் ஜெனரல் பேசுறேங்க நான் கேக்குறது என்னன்னா ஏன் இப்போ திமுக ஆட்சி காலத்துல அதிக அளவு ஜாதிய மோதல்கள் அதிகரிக்கிறது அதை மட்டும் சொல்லுங்க இருங்க நான் சொல்ல வரேன் சரி நான் ரிசர்ச் பண்ணதை பொறுத்தவரையிலும் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் நடந்துட்டு இருக்கு குறிப்பா நான் சொல்லணும்னா முசாஃபர் நகர் ஜனவரி 23-24 அந்த வழக்கு இப்ப நடந்த இன்சிடென்ட் ஒரு 7 வயது பெண்ணுங்க சின்ன குழந்தை 7 வயது குழந்தைய ஒரு டீச்சர் அடித்து எல்லா மாணவர்களையும் விட்டு அடிக்க சொல்கிறாங்க அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி ஓகா ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் அந்த அரசாங்கத்தை கூப்பிட்டு இது ஏன் நடந்தது இன்னமும் நீங்கள் ஏன் ரிப்போர்ட் போடல அப்படின்னு கேட்குறாங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் இருங்க இருங்க ஒரே விஷயம் ஏங்க உணாவில் மாட்டு இறைச்சி வச்சுருந்தான்னு ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அடிக்கிறாங்கன்றதுக்காக இங்கே சமூக நீதி பேசணும்ல அந்த ஏறக்குறைய அதே மாதிரி நடக்குது ஏங்க நீங்க ஹத்ராஸ்லயோ உண்ணாவுலயோ நடந்தா நீங்க பேசுறீங்க இதே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நாங்குநேர்ல நடந்தா பேச மாட்டீங்க என்ன சமூக நீதி 100% பேசுவாங்க அதுக்கு தாங்க பேசலையே ஏங்க நம்ம உண்ணாவுல மாட்டி வச்சு வச்சிருந்ததா அடிச்சோம் இருங்க அப்ப சமூக நீதி பேசணும் அதுதான் நான் சொல்றேன் ஆனா இங்க நாங்குநேரிய பத்தி பேச மாட்டேன்றோம் நாங்குநேரிய புதுக்கோட்டைய பத்தி பேச மாட்டேன்றோமே மேல்பாதையை பத்தி பேச மாட்டேன்றோமே நாங்குநேரிய பத்தியும் பேசுறேன் என்னுடைய சரிபாதி மேல்பாதையை பத்தியும் பேசுறேன் கேளுங்க அதாவது ஒவ்வொரு பள்ளிகள்லையும் இதை தடுக்கணும்னா பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் ஒன்று இருக்கு டீச்சர்ஸ் கமிட்டின்னு இருக்கு இப்போ இதுக்கு என்ன தேவைன்னா இல்லை கவுன்சிலிங் வந்து பேரண்ட் டீச்சர்ஸில் கம்பல்சரி கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க கவுன்சிலிங் ஜாதிய வேறு கவுன்சிலிங் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கா என்னுடைய இல்ல இல்ல தாழ்த்த கவுன்சிலிங் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கா அரசுல இருக்கக்கூடியவங்களுக்கா என்னங்க ஏன் அரசுல இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்குமே அரசுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் ஃபால்ட் முந்தைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில ஜாதிய மோதல்கள் இல்ல இப்ப அதிகரிக்குதுன்னா நீங்க நேரா போயிட்டு கவுன்சிலிங்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தானே கொடுக்கணும் ஏங்க ஜாதிய மோதல்கள் எதுவுமே இல்லையா இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் நீங்க இப்ப ஹிஸ்டரி சொல்லுங்க ஏங்க நீங்க 10 ஆண்டுகளுடைய ஹிஸ்டரி எடுங்க நீங்க இப்ப 99 இருந்து ஆட்சியுடைய 2011-2021 ஆட்சியில எத்தனை ஜாதிய மோதல்கள் நடந்துச்சு இந்த 3 ஆண்டுகள்ல எவ்வளவு ஜாதிய மோதல்கள் திமுக ஆட்சி நடக்குது கவுன்சிலிங்க நீங்க திமுகவுக்கு தானே கொடுக்கணும் ஸ்டாலினுக்கு தானே கொடுக்கணும் ஜாதிய விஷயம் கொடியங்குளத்துல இருந்து பேசணுமா நம்ம இப்போ கொடியங்குளம் இன்சிடென்ட்ல இருந்து பேசட்டுமா சொல்லுங்க கொடியங்குளம் இன்சிடென்ட் பேசட்டுமா மேல்பாதி பேசலாமா கரூர்ல நடந்த ஜாதிய மோதலை பத்தி பேசலாமா தீவெட்டிப்பட்டி பத்தி பேசலாமா இப்ப நான் பேசலாமா எல்லாத்தையும் வச்சு பேசலாமா இப்ப ஏதாவது பேசுங்க வேண்டாங்க நான் இப்ப அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு இப்போ ரெண்டு சி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ பாலிடிக்ஸ் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களோட விஷயத்தில் நான் வந்து பாலிடிக்ஸ் பண்ண விஷயம் பண்ண விரும்பல மாணவர்களை காக்கிறதுக்கு நீங்க இப்போ சகோதரர் மாணவர்கள் தாக்கப்படுவதே அரசியல் தான் நான் சொல்றேன் இல்லைங்க அது அரசியல் இல்லைங்க இது மட்டமான திமுகவின் அரசியல் இது தவறுங்க அரசியல் போய் ஒரு திமுக கட்சி எப்படி பண்ணும் எப்படி கட்சி எப்படி பண்ணும் ஆட்சியில் உள்ளவங்க எப்படி செய்வாங்க திமுகவோ திமுகவில் இருக்கின்ற அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்களோ உள்நோக்கத்தோடு இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா
ஆதாரத்தோட சொல்லுங்க. நான் அவரே இருங்க இருங்க நீதி ஏற்படுத்தி நீங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்காம இருக்கிறதே நீங்க சாதிய மனோபாவத்தோடு இருக்கிறீங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டியில் மூன்றாவது இடம் வழக்குகளில். நீங்கள் கம்பேர் அதாவது ஊபி முதல்ல மத்திய பிரதேசம் ரெண்டாவது. நீங்கள் ஊபியோடு முதல்ல இருக்காது. ஆமாம் இருங்க, ஊபியோடு தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளை மாதிரி 3% ஊபியில் மக்கள் தொகை. அப்போது கணக்குப்படி பார்த்தா நம்ம இந்தியாவில் முதல் இடத்துல இந்த அட்ராசிட்டி வழக்கில் இருக்கிறோம். அது ஒதுக்கணும். என்னங்க தமிழ் அசிங்கமாக இருக்கு. இருங்க இருங்க மணிகண்டன் வர இல்லை இதுவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இத நான் அசிங்கம்னா ஏங்க இது நமக்கு நடவடிக்கை சொல்றங்க. இவருக்கு எல்லா நீங்க அசிங்கப்படுங்க, நீங்க சந்தோஷம் எல்லாருக்கும் தலைமை இல்ல. நம்ம நடவடிக்கை என்ன பண்ணலாம்? நடவடிக்கை இத சொல்லுங்க. நடவடிக்கை என்ன விதமா எடுக்கல? எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்டாச்சு. இமிடியேட்டா ஆக்சன் எடுத்துட்டாங்க. இல்ல இல்ல நீங்க டைப் பண்றீங்க. கனகராஜ் பிரதேசத்துல ஒரே நிமிஷம் இருங்க. அந்த முஸ்தபா கனகராஜ் இல்ல கனகராஜ் எஃப்ஐஆர் போடல. கனகராஜ் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்ல வருது என்ன தெரியுங்களா? ஒரு மாநிலத்தை வழிநடத்தக்கூடிய அரசுக்கே அந்த மனநிலை இருக்குன்றாரு. அது காரணம் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவங்க பட்டியலின சமூக மக்களை எப்படி பாக்குறாங்கன்ற பார்வை ஓட் பேங்க் அடிப்படையில் இருக்குது. ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நீதிபதி வந்தார்னா அது நாங்க போட்ட பிச்சைன்னு ஒருத்தர் சொல்றாருல, அந்த மனநிலையில இருந்து இருக்குதுன்றாரு. அந்த மாதிரி சொல்றது தவறு, கண்டிக்கிறோம். அந்த மனநிலையை வெளிப்பாடுதான்றாரு ஏற்பாடு மூர்த்தி. கண்டிக்கிறேன். இல்ல இல்ல அந்த மனநிலையை வெளிப்பாடுதான்றாரு. ஏங்க ஒரு நீதிபதி நாங்கள் போட்ட பிச்சை என்று யார் கூறியிருந்தாலும், அதிமுகவில் அமைச்சராக இருந்தாலும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது போன்ற வார்த்தைகளை அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிச்சாரா? கண்டிக்கல. எப்ப கண்டிச்சாரு? கண்டித்தார் முதலமைச்சர். எங்கேயாவது ஒரு செய்தி நீங்க படிச்சிருக்கீங்களா? முதலமைச்சர் ஆர்எஸ் பாரதியை கூப்பிட்டு நீங்க திட்டினதுக்காக மாலை போட்டு உங்களுக்கு சால்வ போட்டு பொன்னாடை போட்டு ராஜீவ் காந்தி தண்டிக்கல அங்கீகாரம். அதெல்லாம் யாரும் மனசாட்சி உள்ளவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கப்படல. மௌனம் மௌன சம்மதம் தானே? அதை முதலமைச்சர் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். மௌனம் முதலமைச்சருடைய மௌனம் அங்கீகாரம். பாரஸ் பாரத் மீது நடவடிக்கை அதை அங்கீகரிக்கிறார் முதல்வர் அர்த்தம். அதோடு கூடுதலா அந்த பேச்சோட அவர் ரிப்பார்ட்ல இன்னைக்கு பேசியிருக்காரு. பல பேர் பட்டவங்க நாங்க போட்ட பிச்சை தவறு தவறு பேசியிருக்கே தவிர அவர் சொல்றேன். காங்கிரஸ் ஒரு துரும்ப கிள்ளி போடுதுன்னு சொல்லுங்க. என்ன துரும்ப கிள்ளி போடல? என்ன வேணும்? என்ன துரும்ப கிள்ளி போடல சொல்லுங்க. என்ன என்ன வேணும்? என்ன வேணும்? ஏங்க இப்போ கவர்மெண்ட் வந்து ஆக்சன் எடுத்திருக்காங்க. என்ன ஆக்சன்? இருங்க, சந்திரு நீதிபதி சந்திரு பரிந்துரைகள் இப்பதான் கொடுத்துருக்காங்க. சரி, சோ கவர்மெண்ட் அதை திங்க் பண்ணி உடனடியாக அதை நிறைவேற்றுறதுக்கு கண்ணால் பார்த்தால் தீட்டு, கையால் தொட்டால் தீட்டு. இவர் தெருவில் அவர் நடக்கக்கூடாது, அவர் தெருவில் இவர் நடக்கக்கூடாது. துண்டை இடுப்புல தான் கட்டணும்னு எவ்வளோ வசனங்கள் நம்ம மேடைகளில் பேசணும். ஆனால் யதார்த்தத்தில் இவ்வளோ இஷ்யூ நடக்கிறப்போ அதை நம்ம தட்டி கேட்காமல் இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய சமூக அநீதி. இந்த சமூக அநீதியை ஏன் திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு? இல்லை நீங்கள் இப்போ தொகுப்பாளரா? இல்லை இப்போ நீங்களும் எங்கள் மாதிரி ஒரு கெஸ்ட்டாக வந்து இப்போ இதில் என்ன கெஸ்ட் ரோல் இருந்துச்சு? இதுல என்ன கெஸ்ட் ரோல் இருந்து சொல்லுங்களேன். நீங்க உங்களுடைய கருத்து கேள்வி கேக்குறீங்க. ஆராசா மேடைகள் மேடையா பேசுனது இது? கண்ணால் பார்த்தால் தீட்டு, காதால் ஆராசா பேசுறது யதார்த்தத்துல நாங்க நேர்ல இருக்குதே, வேங்க வகையில இருக்குதே, அதை ஏன் நீங்க சரி பண்ணலன்னு கேட்டா கெஸ்ட் ரோலா நெறியாளர் ரோலான பேசுறீங்க? நான் சொல்லி முடிச்சிடறேன். தனிப்பட்ட கருத்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். காங்கிரஸினுடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து, இப்போ சமூகத்தின் கருத்து, சமூகத்தின் குரலாக நான் கூறுவது இது போன்ற விஷயங்களில் நாம் களையப்பட வேண்டும். பள்ளிகளில் ஜாதிகள் கொண்டு வராமல் இருக்க வேண்டுமென்றால் அந்த பள்ளிகளினுடைய பெற்றோர்களுக்கு அதாவது நான் உண்மையிலுமே ஆக்கப்பூர்வமா சொல்றேன். அங்க என்ன பண்ணா பெட்ரோல் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து மாதந்தோறும். அப்ப இப்ப வந்து என்ன பண்றாங்க? அதையும் நான் சொல்றேங்க.
நீங்க பாத்திமா லத்தீப் குரல் கொடுத்தீங்களா? முசாஃபர் நகருக்கு குரல் கொடுத்தீங்களா? அவர்கள் நல்ல சஜஷன் ஒண்ணு சொல்லிருக்காரு, தெரியாம சொல்லிட்டார். அரசியல் இல்லாம உள்நோக்கம் இல்லாம, அதாவது பாடத்திட்டங்கள்ல அவர் கான்சியஸா தான் சொல்லுவார். அவர் இல்ல இல்ல ஒரு சில நேரத்தில் முடிச்சிருங்க. அதாவது பாடத்திட்டங்கள்ல ஜாதிகள், இந்த ஜாதி ஒழிப்பை பற்றி பாடத்திட்டமாக பள்ளிகளில் பள்ளி கல்வித்துறை மந்திரி அவர்கள் இதை ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு பாடத்திட்டத்தில் ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இதுக்காக அலோகேட் பண்ணுங்க. அதில் என்ன வேணும்னா, ஒரே நிமிஷம், அதில் என்ன வேணும்னா, இல்லை எவ்வளோ சாஃப்டாக வருடுறோம் பார்த்தீங்களா? இல்லை எவ்வளோ சாஃப்டாக நம்ம வந்து ஒரு மயில் இறகு மயில் இறகு மென்மையாக மயில் இறகு மென்மையானது. நன்றி நன்றி வணக்கம். இருங்க நன்றி வணக்கம். சொல்லி முடிச்சிடறேன். இதான் பாருங்க, பேச விடாம முடிக்கிறது. எவ்வளோ சாஃப்டாக வருடுறீங்க. இந்த கோரிக்கையை வைத்து இது போன்ற ஜாதிய பள்ளிகளில் தடுக்கிறதுக்கு தனியாக பிரத்யோகமாக சிஓ தலைமையில் அந்தந்த மாவட்ட கல்வி நன்றி கல்வியாளர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து எல்லா பள்ளிகளிலும் இதை கட்டாயப்படுத்தி மேற்பார்வையிட்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தால் பள்ளிகளில் ஜாதிகளை ஒழிக்கலாம். நன்றி.